ஹாய் நண்பா, தமிழக அரசு கல்வித்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது TNTRB நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 1700க்கும் அதிகமான காலி பணியிடங்கள், தமிழகம் முழுவதும் 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் சொந்த ஊரில் ஒரு அரசு வேலை வாய்ப்புங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. ஸோ முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரி அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், தனியார் வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், இதை பற்றின இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் TNTRB அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனோட அப்ளிகேஷன் தான். TRB அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 15. மொத்தமாக எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1768 வேகன்சி இருக்குது. தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஜாபை பொறுத்தளவு பேசிக் பே 20,000 ரூபா. இதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் ஒரு 15,000 ரூபா போட்டாலுமே முதல் மாத சம்பளம் எப்படி பார்த்தாலும் ஒரு 30-35,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி 1729, பேக்லாக் வேகன்சிஸ் வந்து ஒரு 39. ஸோ இந்த வேகன்சி வந்து டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக வேகன்சி ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நிறைய வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு. இந்த நோட்டிஃபிகேஷன் February 9ஆம் தேதி வந்துட்டு, ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மூட அப்ளிகேஷன் February 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து March 15. அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸாம் வந்து OMR பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கிடையாது. TNPSC குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்களே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா June 23ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய 1700 something வேகன்சியை என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தான் நிறையா இருக்குது. தமிழில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அண்ட் தென் கரண்ட் வேகன்சியில் தமிழில் ஒரு 1388 வேகன்சி, அதை ஃபாலோ பண்ணி இன்னும் அதர் லாங்குவேஜஸ் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸாக அதே மாதிரி கம்யூனிட்டி வகுப்புகள் வாரியாக என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாபுக்கான வயது வரம்பை பொறுத்தளவு ஏஜ் லிமிட்டே கிடையாது, அப்பர் ஏஜ் லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வயது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் மட்டும் ஒரு 53 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மீதி இருக்கக்கூடிய வகுப்புகள், அதாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், பிசி பிசி முஸ்லீம், எம்பிசி டிஎன்சி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பே கிடையாது, 58 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான கல்வித் தொகுதியை பார்த்துடலாமா? ஸோ நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 2 வருடம் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 4 வருடம் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 12th முடிச்சுட்டு 2 வருடம் டிப்ளமோ இன் எஜுகேஷனில் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது கிராஜுவேஷன் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 2 வருடம் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி இன்னும் அடிஷ்னலாக இருக்குது, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு TN-TET Paper 1 எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் கல்வி தகுதியை முடிச்சுட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து TN-TET Paper 1 எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? அண்ட் தென் ஆன்லைன் மோட அப்ளிகேஷன் தான் TRBயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குங்க, 600 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸு. இதில் எஸ்சி எஸ்டி அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், மீதி இருக்கக்கூடிய எல்லா வகுப்புகளையும் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் வந்து ஒரு 600 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு இன்டர்வியூ கிடையாது, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அதை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு OMR பேஸ்டு டெஸ்ட் தான், குரூப் 4 எக்ஸாம் எழுதுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் நீங்கள் ஆன்சரை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா Part A Part B சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் Part A வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், எல்லா தமிழக அரசு வேலைவாய்ப்புகளுக்குமே
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கட்டாயம், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, மெயின் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் இந்த வேலைகளுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது, எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஒரு 150, மேக்ஸிமம் டூரேஷன் வந்து 3 மணி நேரங்கள், மேக்ஸிமம் மார்க் வந்து 150. அண்ட் அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வரையாக எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ செலெக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது பார்ட் ஏல வரக்கூடிய அந்த தமிழ் பேப்பரை கிளியர் பண்ணிவிட்டு, பார்ட் பி வந்து மெயின் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ரிட்டன் எக்ஸாமினேஷன், இந்த ரெண்டு எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணாலே போதும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிருங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஎன் டெட் பேப்பர் ஒன் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கை பேஸ் பண்ணி அந்த மார்க்கையுமே உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை செலெக்ஷன் ப்ராசஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க, குறிப்பாக இவங்க சொல்லியிருக்கூடிய இந்த குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் நீங்கள் டிஎன் டெட் பேப்பர் ஒன் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக நீங்கள் டவுன்லோட் போட்டு செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை.